எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 3 இடங்களில 3 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 27ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் 27ன் முதல் வார்த்தை சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 31ஆம் வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 38ஆம் வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய காருண்யம் சொல்றது இதோ நாள் வரப்போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல், நாள் வரப்போகிறது. The day will come, the time will come, the prophecy will come, your prophecy will come. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய blessing will come, உங்களுடைய ஆசீர்வாதம் வரப்போகிறது. நாட்கள் வரும் என்று தேவன் உங்களை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவனாய் மாற்றுமானா? தேவன் இன்றைக்கு கட்டுவார், உங்களை நாட்டுவார், உங்களை புறப்பட பண்ண போகிறார். நீங்கள் எழுந்து தேவ சமூகத்தில் கிளம்பி கர்த்தருடைய மகிமையின் ராஜ்யத்தை நம்மை கொண்டு எழுப்புதலை கட்ட போகிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்போ 27லிருந்து 28 வசனம் முதலாவது ஆண்டு சொல்றார், கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவேன் அப்படிங்கிறார். Rebuilt, திரும்ப கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். கர்த்தர் சொல்றார் கட்டப்படுவாய். 28ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அப்படி சொல்றாரு, நான் எப்படி பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருந்தனோ, எவ்வளவு கவனமா இருந்தேனோ, எவ்வளவு சிட்சித்து பிடுங்க இடிக்க நட்ட அழிக்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தனோ, அதே போல மீண்டும் கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன். கர்த்தர் கடந்த நாட்களில விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழும்பி கட்டுவேன், கட்டினேன் என்று சொன்னது உண்மையானால், கடந்த லாக்டவுன் பீரியட்ல உங்க பிசினஸ் பாதையில, உங்க ஊழிய பாதையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, படிப்புல, தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலையில எதெல்லாம் விழுந்து கிடந்ததோ மீண்டும் God wants to rebuild your business. God wants to rebuild your family. God wants to rebuild your ministry. கர்த்த சொல்றான், நான் கட்ட போகிறேன். நெகேமியாவை கொண்டு அலங்கம் இடிக்கப்பட்டதையும் வாசல்கள் தீக்கிரையாக்கப்பட்டதையும் எப்படி தேவன் கட்டி முடித்தாரோ, மீண்டும் தேவன் இந்த பகல் காலை வேளையில தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், I want to rebuild. கட்டுவார், கட்டுவார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. உங்களை கட்டுவார், நீங்க கட்டப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்படி யோசிக்கிறேன், இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாய் கட்ட போகிறார். எங்க நெகேமியா வந்து அலங்க எழுந்து உளுந்த உடனே வேவு பார்த்துட்டு, வாசல்கள் தீக்கரையாக்கட்டதும் அலங்க இடிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்த்துட்டு, அவன் எருசலேம் பாபிலோன்லேருந்து கிஸ்லியு மாதத்திலிருந்து நிசான் மாதம் வரைக்கும் ஏறக்குறைய 4 மாதம் டிராவல் பண்ணி வந்து எருசலேமுக்குள்ள நுழைந்து சில மனிதர்களை கூட்டி கொண்டு போய் வேவு பார்த்ததற்கு பின்பாக எருசலேமில் இன்னொரு இடத்துல போய் கட்டலை, இன்னொரு இடத்துல போய் அலங்கத்தை நிப்பாட்டலை, சேம் பிளேஸில் கர்த்தர் கட்ட வைத்தார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் விழுந்த இடத்துல கர்த்தர் நிமிர பண்ணுகிறவ, உங்க கொம்பை உயர பண்ணுகிறவ, கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. 2வது சொல்றாரு, 31லிருந்து 34 வசனம் சொல்லுகிறது. எரேமியா 31ல் நான் சொன்னேன், புறப்படுவாய். என்ன புறப்படுவாய்? நான் இஸ்ரவேலோடும் யூதாவோடும் பண்ணின பழைய உடன்படிக்கையை அல்ல, நான் இந்த ஜனங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கையை நான் பண்ணுகிறேன். ஆமென். அந்த புதிய உடன்படிக்கையின்படி அவர்கள் ஆரவாரத்தோடு புறப்பட போகிறார்கள். அந்நாளில் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ புறப்பட போறப்பா, ஆடல் பாடலோடும் மேள வாத்தியங்களோடும் மீண்டும் நீ புறப்படுவா. கட்டின உடனே உங்களை உட்கார வச்சு கர்த்தர் அழகு பார்த்துட்டே இருக்கிறதுக்கு உங்களை கட்டலை. எகெயின் கோ ஃபார்வர்ட், புறப்பட்டு போறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை கட்டி எழுப்புகிறார். அப்படின்னா எல்லா கண்களுக்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு புதிய நியூ கவனன்ட் அப்படிங்கிறார். என்ன கவனன்ட்? புதிய கவனன்ட், புதிய உடன்படிக்கையை கர்த்தர் செய்கிறார். மோசே மூலியமா கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார். அதை யோசுவா 23 அதிகாரமும் 24 அதிகாரமும் யோசுவா மூலியமா அதை திரும்ப ஒரு புதிய உடன்படிக்கையை தேவன் செய்கிறார். 1 சாமுவேல் 12 அதிகாரத்தின் மூலியமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதே உடன்படிக்கை ராஜா மூலியமாய் கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். 2 நாளாகமம் 29, 31 அதிகாரம் வரைக்கும் யோசியா மூலியமாய் மீண்டும் அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். 2 நாளாகமம் 33, 34, 35 அதிகாரத்தில் யோசியா மூலியமாய் மீண்டும் அந்த புதிய உடன்படிக்கையை திரும்ப ரினூவ் பண்ணுகிறார், புதுப்பிக்கிறார். ஆரம்பத்தில் கொடுத்த ஒரு உடன்படிக்கை அல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தேவன் புதிய புதிய உடன்படிக்கையை கர்த்தர் கொடுத்து அவர்களை புறப்பட பண்ணி கொண்டே இருக்கிறதற்கு காரணம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள, அங்கே சுதந்தரித்து உரிமையாக்கி கொள்ளுகிறதற்கு. கடைசியாக வேதம் சொல்லுகிறது அங்கே 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் அந்த உடன்படிக்கை, அந்த புதிய உடன்படிக்கை எழுத்தினால் அல்ல, அது உங்கள் இருதயத்தில் கற்பனைகளை எழுதப்பட்ட புதிய உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை கொள்ளும், இது உயிர்ப்பிக்கிற உடன்படிக்கையா இருக்கிறபடினா இந்த காலகட்டத்தில் மீண்டும் தேவன் உங்களை கட்டுகிறது மாத்திரமல்ல, வெளியே புறப்பட பண்ண போகிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போகிற காலம் வந்துவிட்டது. கட்டப்பட்ட உடனே நீ புறப்பட வேண்டிய காலம் ஆயத்தமாயிருக்கிறது. இந்த உடன்படிக்கை வரும்போதுதான் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொடுக்கிறார். எரேமியா 31, 38, 40 வசனங்கள், 38லேருந்து 40 வசனம். இதோ நாட்கள் வரும் என்று சொல்கிறேன். ஆண்டவர் சொல்றார், கட்டப்படுவாய், புறப்படுவாய். 3வது சொல்றாரு, நாட்டுவாய். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பச்சையான ஒலிவ மர கண்ணுகளை போல இருக்கிறார்களா? ஆமா, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். நீ நாட்டப்படுவாய், சபையில நாட்டப்படுறது மாத்திரமல்ல. ஃபைனல் திங் எங்க தெரியுமா? அந்த 40ஆம் வசனத்துல இப்படி வேதம் சொல்லுகிறது, கடைசி பின்பகுதியில சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும், அப்புறம் அது என்றெண்டைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை. நம்ம இந்த பூமியிலே நாட்டப்படுறது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பெரிய பர்பஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் சொன்னேன், ஆண்டவர் இருதயத்தில் பூர்வ காலம் முதல் அநாதி அந்த சிந்தனையில் இருக்கிறது என்னன்னா, நம்மளை குறித்த ஒரு பெரிய நோக்கம், திட்டம், அழைப்பு. எங்க தெரியுமா? இங்கே நாட்டப்பட்டு கொஞ்ச நாள் பிடுங்கப்பட்டுருவோம், கூடாரமாக வாழ்கிறோம், போக வேண்டிய நேரத்தில் போயிடுவோம். நான் ஒரு டெத்து ஆனிவர்சரிக்கு போயிருந்தேன். ஒரு முதிர்ந்த தேவ மனிதர் இப்படி சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஆள் 20 வயதில் மறிக்கிறாங்களா, 200 மீட்டர் ஓடி இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்றாரு. ஒரு ஆள் 50 வயசுல மறிக்கிறாரா, 500 மீட்டர் அப்படின்னாரு. நான் போன அம்மா 80 வயசுல மறிச்சிருக்காங்க. அவர் சொன்னார், இந்த அம்மா 800 மீட்டர் ஓடி இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னார். சில ஆளுக்கு 800 மீட்டர் வரை ஓடுறதுக்கு, சில ஆள் 200 மீட்டர் தான் ஓட முடியும். அந்த ஆளை மாரத்தான் ரேஸில் ஓட வைக்க முடியாது. அந்த ஆளுக்கு எவ்வளோ ஓட பலன் இருக்கோ அவ்வளோதான். இந்த அழிந்து போகிற இந்த கூடாரமாகிய இந்த சரீரம் இங்கே நாட்டப்படுறது கொஞ்ச காலம்தான். ஆனால் ஆண்டவருடைய சிந்தனையில் நம்மளை நாட்டப்பட வைக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும், அப்புறம் அது என்றெண்டைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை. ஃபைனல் எங்கே நான் நாட்டப்படணும்? பரலோக ராஜ்யத்தில். அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். நமக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னது? அங்கே தான் இருக்க போகணும். இல்லை, அங்கே தான் எனக்கு வேணும். அங்கே நான் நாட்டப்படுறதுக்கு தான் கர்த்தர் என்னை விரும்புகிறார்.